அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் இன்றைக்கி அதிமுக வெற்றி கதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையிலும் அப்போ எம்ஜிஆர் பிரிவில் இருந்த சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருந்தது. பாண்டிச்சேரியில் ஏடிஎம்கே வின் பண்ணது கிட்டத்தட்ட 18 MLA, ஒரு எம்எல்ஏ இருந்தால் போதும் ஆட்சி அமைக்கலாம். அப்போ இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. 20 நாளைக்கு அப்புறம் ஆதரவு விலக்கி கொள்ளப்படுகிறார்கள், ஆட்சியுமே கலையுது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் வந்து எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அப்போ என்ன எம்ஜிஆர் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, ஐடி ரெய்டுக்கு பயந்துட்டு தான் இவர் எதையுமே வந்து குற்றச்சாட்டு வைக்கல அப்படின்னு மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட். அதாவது அன்னைக்கு இந்திரா காந்தியும் எம்ஜிஆரும் வந்து ரொம்ப கை கோர்த்து ஒற்றுமையாக இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பீரியட் தான் இப்பயும் கிட்டத்தட்ட ஏடிஎம்கேவும் பிஜேபியும் பார்த்திங்க அப்படின்னா அதே சூழ்நிலை தான். அது மட்டும் இல்லை, சீமான் அவர்கள் வந்து ஒரு தமிழன் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொன்னார் இல்லையா, அந்த கோரிக்கை வந்து அப்பயே வந்து கருணாநிதி அவர்கள் வந்து தமிழர்கள் மட்டும்தான் ஆளணும் தமிழ்நாட்டை அப்படின்ற ஒரு கோரிக்கையுமே வைக்கிறாரு. ஸோ இது மாதிரி வந்து நிறைய ஒற்றுமைகள் வந்து வந்தது. அதே மாதிரி டிடிவி தினகரன் எப்படி திமுகவோட பி டீமு ஏடிஎம்கே தோக்கடிக்கிறது தான் பண்ணுறாங்கன்னா, இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அப்போ ஒரு காலகட்டத்திலையுமே இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து காங்கிரஸோட பி டீம், அதுக்காக தான் திமுகவை தோற்கடிக்கிறதுக்காக எம்ஜிஆர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ண ஆல்ரெடி கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேனுடைய மிகப்பெரிய ஒரு தூண் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் தான். 17 ஜனவரி 1971 இலங்கையில் பிறக்கிறாங்க. பிறக்கும்போது 5 பேர் கூட பிறந்தவங்க, 5 பேரில் 3 பேர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாங்க. மீதி சங்கரபாணி ப்ளஸ் வந்து எம்ஜிஆர், அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்பா இறந்ததுனால வந்து வறுமை அதிகமாக இருக்குது. அம்மா கொண்டு வந்து மதுரை பாய்ஸ் ஒரிஜினல் அப்படின்ற ஒரு நாடக கம்பெனியில் சேர்த்துறாங்க. அந்த கம்பெனியில் சேர்த்தும்போது தான் தொடர்ந்து நடிக்கிறாங்க. அதில் வர வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தையும் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம சினிமாவுக்கு போனால் தான் நம்மளோட அடுத்த லைஃப் இருக்கும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போ அந்த மதுரை பாய்ஸ் ஒரிஜினல் கம்பெனி வந்து பதிபக்தி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்து எம்ஜிஆர் கிட்ட கேட்குறாங்க. அதே சமயத்தில் இதுக்கு ஆப்னண்டாக இருக்கிற படம் ஒன்று சதி லீலாவதி. அந்த சதி லீலாவதி படத்துலேயும் வந்து இவராக போய் சான்ஸ் கேட்டு அவள் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம். எம்ஜிஆர் மறுத்ததுக்கான காரணம் என்னென்னா, இதில் வில்லனுக்கு அடியாளாக இருந்திருக்கிறாரு. அதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ரோல். ஸோ ஆரம்பத்தில் நம்ம ஒரு சினிமாவில் தோன்றும் போது என்ன ஒரு கேரக்டராக இருந்தோமோ அதே கேரக்டரை நம்ம காலம் ஃபுல்லாக காட்டிடுவாங்கன்ற ஒரு காரணத்தினால அதில் வந்து இன்ஸ்பெக்டர் ரோலாக இருந்தது. கொஞ்சம் பாசிட்டிவ் ரோலாக இருந்ததுனால அவர் அதில் போய் ஜாயின் பண்ணுறாரு. இதனால் மிகப்பெரிய கோபம் அடைஞ்சாங்க மதுரை பாய்ஸ் ஒரிஜினல் வந்து நாடக கம்பெனி. அவர் மேலே வந்து அவரும் அண்ணனும் சேர்ந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கேஸுமே பதிவு பண்ணுறாங்க. கேஸுமே சேம் டைம் நடக்குது, படத்துலையுமே நடித்து முடிக்கிறாங்க. 1946 ராஜகுமார் என்ற படத்தில் வந்து இவருக்கு நடிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கிது, நிறைய டைம் ஏறி இறங்கி அலைஞ்சதுனால. ஸோ எம்ஜிஆருக்கும் சான்ஸ் கிடைச்ச மாதிரி அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களுக்கும் அந்த படத்தில் வந்து வசனகர்த்தாவாக சான்ஸ் கிடைக்குது. அப்போ தான் ரெண்டு பேருமே வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் சித்தாந்த ரீதியாக வந்து கருணாநிதி அவர்கள் வந்து திராவிட கோட்பாடு உடையவர், பெரியார் கொள்கையை வந்து கடைபிடிக்கிறவர். அதே சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கதர் சட்டி அணைஞ்சிக்கிட்டு காங்கிரஸோட கோட்பாடு காந்தியவாதின்னு சொல்ல முடியும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பின்னாடி இந்த டிஎம்கே ஏடிஎம்கேன்னு பிரிஞ்ச கதை தான் இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ணானுடைய எழுத்து இயக்கத்தில் ஒரு நாடகம் ஒன்று நடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது சத்ரபதி சிவாஜி இருக்கிறார் இல்லையா, அவரோட லைஃப் ஸ்டோரியை எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அந்த நாடகத்துக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ அப்போ வந்து அவங்க அண்ணா என்ன பண்ணுறாருன்னா, ஆரம்பத்திலே திராவிட கொள்கையை நீங்கள் எடுத்து நடித்தேன் அப்படின்னா உங்க மேலே வந்து கட்சி ரீதியான ஒரு சித்தாந்தம் வந்துடும், அதுக்கப்புறம் பொதுமக்கள்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அதுலேருந்து விலகிறாரு. அந்த படத்துக்குரிய சான்ஸ் வந்து கணேசன் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. சிவாஜியாக நடிக்கிறாரு, மிகப்பெரிய ஹிட் அடிக்கிறாரு. அவர் தான் பிற்காலத்தில் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்குறாங்க. ஆனால் அப்படி இருந்துமே வந்து இவருக்கும் திமுகவுக்கும் இடையான உறவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததுன்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, பெரியாரோட கோட்பாடு ஒரு பெருசாக பிடிக்கலனாலும் அண்ணானுடைய கோட்பாடு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ணா வந்து பெரியார்கிட்டேருந்து பிரிஞ்சு சித்தாந்த ரீதியாக வந்து வேறு ஒரு இயக்கத்தையும் வேறு ஒரு கட்சியும் வளர்க்கணும்னு முற்பட்டார். அப்போ வந்து எம்ஜிஆர் அவர் கூட போனார். அதே சமயத்தில் கருணாநிதி அவர்களும் வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணார். 1950 காலகட்டத்தில் அப்படின்னா எம்ஜிஆர் ப்ளஸ் கருணாநிதி, கருணாநிதி ப்ளஸ் எம்ஜிஆர் அந்தளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், இவர் வசனம் எழுதி எம்ஜிஆர் நடித்தார் அப்படின்னா அந்த படம் ஃபெயிலரே இல்லை அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டாங்க. அப்போ வந்து ரெண்டு படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. ஒன்று வந்து மருத நாட்டு இளவரசி, இன்னொன்று வந்து மந்திரகுமாரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த டிஎம்கேவோட இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ரிலேஷனே வளர்த்திக்கிட்டாரு. அது ஒரு மேடையில் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வந்து புரட்சி நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமும் கொடுக்குறாரு. அந்த மேடையிலே நான் கதர சட்டை அமைஞ்சிருந்தாலும் திராவிட கொள்கையை பற்றாளர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸுமே பண்ணுறாரு. இவங்க இதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 4 பேர் சேர்ந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் படமும் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தோட பேர் வந்து நாம்.
இது வெளியிட்டதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடையுது. காரணம் வந்து இதில் வந்து எந்த ஒரு கட்சி சாயமே இல்லாமல் நடுநிலையான ஒரு படத்தை வெளியிட்டாங்க. அதனால் வந்து இந்த படம் ஓடவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் முடிவு பண்ணுறாரு, நம்மளுக்கு திராவிட சாயம் வந்து ரொம்ப ரொம்ப தேவை, அப்போ தான் நம்ம படம் ஓடுது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு திமுகவில் கிட்டத்தட்ட நெருங்கிய ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டாரு, கிட்டத்தட்ட சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அதே காலகட்டத்தில் சிவாஜி கணேசனுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சியாக இருந்தது. காரணம் இவர் வந்து திராவிட கொள்கையில் நடிச்சிருந்தாலும் சிவாஜி கணேசன் வந்து ஹிஸ்ட்ரி அது மாதிரி படத்தில் நடிச்சிருந்தார், அதனால் அவருடைய படமும் ரொம்ப பீக்கில் இருந்ததுனே சொல்ல முடியும். அப்போ வந்து சிவாஜி, எம்ஜிஆர், கண்ணதாசன், அப்புறம் வந்து கருணாநிதி இவங்களாம் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த பீரியடு. அப்போ யார் யாரெல்லாம் டம்ப் ஆகுறாங்க, யார் வளர போகிறாங்க அப்படின்றது தான் அடுத்த நெக்ஸ்ட் பீரியடாக இருந்தது. அந்த சமயத்தில் சிவாஜி அவர்கள் வந்து திருப்பதி கோயிலுக்கு போய் விசிட் பண்ணாங்க. இதுமாரி இது மிகப்பெரிய ஒரு பூதாகாரமாக வெடிச்சு அவர் மேலே நெகட்டிவாக வந்தது. கண்ணதாசன் அவர்கள் அப்புறம் வந்து கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதிர்ப்பு தெரிவித்தனால வந்து கொஞ்சம் திமுகவிலேருந்து விலக ஆரம்பித்து கொஞ்சம் தனித்து விடப்பட்டார் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த சமயத்தில் தான் திமுகவோட இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்டாக பழக ஆரம்பிக்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள். திமுக பிளஸ் எம்ஜிஆர், அதாவது இதில் மிகப்பெரிய ஒரு உறுப்பினராக மட்டும் இல்லாமல் திமுகனுடைய போராட்டங்கள் எங்கே நடந்தாலும் கலந்துக்கலை அப்படின்னாலும் நிதியுதவிகள் நிறையா கொடுத்து திமுக வளர்கிறதுக்காக தன்னுடைய படத்தின் மூலமாகவும் மீதி வந்து நிதிகளின் மூலமாக வந்து நிறையாவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணார் எம்ஜிஆர் அவர்கள். 1958 காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு நேரு அவர்கள் வராங்க. நேரு வரும்போது வந்து கருப்பு கொடி காட்டுன்னு சொல்லிட்டு திமுக முடிவு பண்ணுது, தலைவர்கள்லாம் கருப்பு கொடி காட்டுறாங்க, அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது சம்மந்தமே இல்லாத எம்ஜிஆர் வந்து படத்தில் நடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு, கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு ஒன்று ரியலைஸ் பண்ணுறாரு, என்னடா நம்ம படத்தில் எதுவுமே நடிக்கல ஆனால் நம்மளை இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய அரசியல் வாழ்க்கையினோட ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் கேரியர் இங்கே தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் படம் நடித்தாவே போதும், சும்மா வெளியிலிருந்தே நம்ம ஆதரவு கொடுக்கலாம், இந்த திராவிட பிம்பம் இருந்தாவே போதும்னு நினச்ச அவருக்கு இந்த கைது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் 1959 வந்து ரிலீஸ் ஆகிறாரு எம்ஜிஆர். இதுக்கப்புறம் வந்து தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். மெட்ராஸில் திமுக சார்பாக வந்து பட்டி தொட்டியெல்லாம் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 100 தொகுதியில் 48க்கு மேலே திமுக ஜெயிச்சு முதல்ல காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சியை உருவாக்குறதுக்கு எம்ஜிஆர் சரி, கலைஞர் அவர்களும் சரி, மிகப்பெரிய ஒரு அரும்பாடுபட்டு உருவாக்குனாங்க அப்படின்னே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் 1950 காலகட்டத்திலே வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். அப்போ வந்து நிறைய நிதி உதவி அதை எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எம்ஜிஆர் நிதி உதவி கொடுத்தார் அப்படின்னா அன்றைக்கி பேப்பரில் அதுதான் எட்டிங், அந்தளவுக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு காலகட்டம்னே சொல்ல முடியும். 1961 பார்த்திங்க அப்படின்னா சமூக படம் அது மாதிரிலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த திருட அதே இது மாதிரி படத்தில் எடுக்க ஆரம்பிச்சு அதுவுமே வந்து நல்ல அளவுக்கு ஓரளவுக்கு போச்சு அப்படின்னே சொல்ல முடியாது. காரணம் அவர் படத்தில் வந்து கருப்பு சிவப்பு ட்ரெஸ்ஸு, அண்ணாவின் கொள்கைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக இடம்பெற்றதே அப்படின்னே சொல்ல முடியும். எம்ஜிஆர் வந்து நல்ல வளர்ச்சி பெற்றார், திமுகவில் மிகப்பெரிய ஒரு பிம்பமாக உருவெடுக்கிறார் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு வந்து இது எரிச்சலாக இருந்தது. ஏன்னா ஒரு கட்சியில் ஈக்குவலாக இருக்கும்போது ஒருத்தர் டம்ப் பண்ணி இன்னொருத்தர் வளர்ந்தாங்க அப்படின்னாங்கன்னா நல்லாவே அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அதுவும் ஒரு பர்டிகுலர் கூட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய டைம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ஜிஆர் வந்து வேணும்னே தான் லேட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் வேணும்னே லேட்டாக வந்தாரா இல்லை ப்ரீ பிளான்டாக வந்தாரா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் கரெக்டாக யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது, தலைவர்களுமே பேசிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக உள்ளே வருவார், மொத்த கூட்டமும் எம்ஜிஆர் பக்கம் திரும்புது. அப்போ தான் வந்து கண்ணதாசனாக இருக்கட்டும் இல்லை கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து எம்ஜிஆர் மேலே வெறுப்பு வந்தது அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அண்ணாவுக்கு மட்டும் வெறுப்படைய எம்ஜிஆர் மீது அதிக பாசத்தை தான் கொண்டு வந்தார் அண்ணா அவர்கள். அந்த சமயத்தில் சம்பத், கண்ணதாசன் போன்ற ஆளுங்களை வந்து எம்ஜிஆர் தரம் தாழ்ந்து ஒரு சில வேறு சில லிங்க்கெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டு இன்சிடென்ட், ஒன்று 1958 பண்ண கைது, இப்போ இந்த தரம் தாழ்ந்து பேசின விஷயந்தான் வந்து எம்ஜிஆர் முழு அரசியலில் ஈடுபட வச்சது அப்படின்னே சொல்ல முடியும். 1962 காலகட்டத்தில் சட்டமன்ற எலெக்ஷன் வருது. இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் திருச்சியில் போயிட்டு இவர் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதே சமயத்தில் அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப முடியாமல் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு தகவலுமே கொடுக்குது. ஆனால் வந்து முரசொலி மாறன் அவர்கள் கருணாநிதிக்காக தஞ்சாவூரில் போயிட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அந்த ஒய்ஃபையும் பார்க்க அதுக்காக போயிட்டு ரொம்ப தீவிரமாக வந்து பிரச்சாரம் ஈடுபடுறாரு. அண்ணாவுக்காக பிரச்சாரம் பண்ணும் போது தான் இருக்கிற கூட்டம் அதிகமாக இருந்தாலும் மக்களோட மனநிலையை வந்து படித்தவராக மாறினார் எம்ஜிஆர். அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து கிட்டத்தட்ட நிறைய சகாக்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த டைம் நாம் தோற்றுருவோம் அப்படின்னாரு. அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு தோல்வியுமே சந்தித்தது திமுக. அப்போ அவர் தோத்தாலுமே வந்து மக்கள் மனிதரை அறிந்த ஒரு நாயகர் அப்படின்னு சொல்லிட்டு மிக பிரபலம் அடைகிறாரு. அவருக்கு வந்து திமுக சட்ட மேலவை உறுப்பினர் பதவியும் கொடுக்குறாங்க. அதை வந்து முதல்ல ஏற்றுக்கிட்டாரு. அவர் ஏற்றுக்கிட்ட உடனே திமுக வந்து காங்கிரஸ் பக்கம் வந்து கொஞ்சம் சாயரமாக இருந்தது அடுத்த எலெக்ஷனுக்கு. ஆக்சுவலாக இவர் அதுக்கு பிடிக்கல. ஏன்னா காங்கிரஸ் எதிர்த்து தான் நம்ம வரோம், திரும்பி காங்கிரஸ் கூட போனால் எப்படின்னு சொல்லிட்டு 1964 சட்டமேலவை பதவி வந்து ராஜினாமா பண்ணுறாரு. ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வெளியிடுறாரு. அந்த படத்தை திமுகலேருந்து எல்லாமே வந்து புறக்கணிச்சனால அந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. அப்போ ஒரு அறிக்கை வெளியிடுறாரு
எம்ஜிஆர் அவர்கள். அதாவது நான் சட்டமேலவை பதவி தான் உறுப்பினர் பண்ணேன், ஆனால் நான் என்னோடய அடிப்படை உறுப்பினர் நான் ராஜினாமா பண்ணல, நான் வந்து திமுகவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற்றாரு. அதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த பகைமை எல்லாமே வந்து மிக பரவலாக பேச ஆரம்பிச்சது. அதாவது கருணாநிதிக்கும் சரி எம்ஜிஆருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக் இருக்குன்னு சொல்லிட்டு 1967 சட்டமன்ற எலெக்ஷன் வருது. சட்டமன்ற எலெக்ஷனில் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து பரங்கிமலை தொகுதியை ஒதுக்குறாங்க, ஆனால் மிகப்பெரிய எதிர்ப்பு, உயிருக்கே கிட்டத்தட்ட ஆபத்தான சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதையும் மீறி ஒரு போட்டியிடுறாரு, எம்ஆர் ராதா வந்து கரெக்டாக ஒரு களத்திலே சுட்டுறாரு. மிகப்பெரிய பரவலாக பேசப்பட்டது. அதாவது எவ்வளோதான் குண்டடிப்பட்டாலும் வந்து ஒரு சாகாத ஒரு வரம் பெற்ற எம்ஜிஆர்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பரவலாக அந்த ஃபோட்டோ வந்து அந்த பிரச்சாரத்தில் இடம்பெறுது. எம்ஜிஆருடைய பிம்பத்தின் காரணமாக தான் ஜெயிச்சுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது ஒரு பார்ட்னு சொல்கிறோம். 1967 மிகப்பெரிய ஒரு வெற்றியுமே அடைகிறாங்க. வெற்றி அடைஞ்சு அண்ணா அவர்கள் வந்து முழுசாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து திமுக வந்து ஆள ஆரம்பிக்குது. காங்கிரஸ் இல்லாமல் ஒரு முழு பலத்தோடு வந்த மொதல் இந்தியாவிலே மொதல் கட்சி அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேருமே வந்தது திமுகவுக்கு. அண்ணா அவர்களுக்கு வந்து புற்றுநோய் வருது. புற்றுநோயின் காரணமாக வந்து அவர் உடனே இங்கே இந்தியாவில் அந்தளவு ட்ரீட்மெண்ட் இல்லை, அமெரிக்காவுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அமெரிக்காவுக்கு போகும்போது போகிறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் கிட்ட கூப்பிட்டு ஒரு டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறாரு. அப்போது ஒரு புக்குமே கிஃப்ட் பண்ணுறாரு. அட்வர்சரி இந்த ஹவுஸ் புக்கை வந்து கிஃப்டாக கொடுக்கும்போது, அதாவது வீட்டுக்குள்ளே எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்தாரு. ஆனால் எதுக்காக கொடுத்தாரு என்ன பண்ணாருன்னு பின்னாடி போக போக, ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களும் அண்ணா அவர்களும் வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டாங்க. நிறையா பேர் வந்து பின்னாடி பிற்காலத்தில் அவர் கதையாகவே வடிவமைச்சாங்க, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் ரிட்டன் வந்தார், ஆட்சி அமைச்சார். ஆனால் வந்து பெரிய அளவுக்கு அவரால் ஆட்சி அமைக்க முடியல, புற்றுநோயின் காரணமாக வந்து இறந்து போயிடாரு. இறந்ததுக்கப்புறம் திமுகவில் இரண்டு பெரிய தலைவர்களை உருவெடுக்கிறாங்க, ஒன்று நெடுஞ்செழியன், இன்னொன்று கருணாநிதி. இப்போ இதே சமயத்தில் கருணாநிதி பக்கம் வந்து எம்ஜிஆர் நிற்கிறாரு. அதனால் வந்து கருணாநிதி அவர்கள் திமுகவினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதே சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போ தான் வந்து ரெண்டு பேரோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் திமுக இன்னும் பலம் கொண்டது அப்படின்னே சொல்ல முடியும். December 1970 இந்திரா காந்தியோடைய ஆட்சி கலையுது. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் வந்து தீவிர பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு. தீவிர பிரச்சாரம் இருந்தால் யார், காமராஜர், அது மட்டும் இல்லை ராஜாஜி எதிர்த்து போட்டியிடுறாங்க. எதிர்த்து போட்டியிட்டுமே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. 1971 திமுக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 183 தொகுதியில் வந்து ஜெயிக்கிறாங்க. எல்லா கூட்டணி கட்சியோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 209 தொகுதியில் வந்து ஜெயிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு இமாலய வெற்றி. அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் காஷ்மீரில் இதயவேணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நடிக்கிறாங்க. அங்கிருந்து ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அதே சமயத்தில் எனக்கு வந்து சுகாதாரத்துறை பதவி வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் வந்து அப்போ கட்சியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒன்று, படத்தில் முழுமையாக நடிங்க, இல்லையா படத்தை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்து அரசியலில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ அப்படியான்னு சொல்லிட்டு அரசியலில் முழுசாக ஈடுபட நான் விரும்பலை, நான் கொஞ்சம் ஒதுங்கியாக நினைக்கிறேன், இப்போதைக்கு நான் வந்து படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து திமுகவில் வந்து கருணாநிதி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட விரிசல் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்ல முடியும். காரணம், ஒரு கூட்டத்தில் பகிரங்கமாகவே வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து எனக்கு ஒரு அவங்க கூட நடித்த நடிகையை வந்து இந்த கட்சியில் சேர்த்திக்கணும், அது மட்டும் இல்லை மொதல் வரிசையில் சீட் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினார். ஆனால் அதே கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பேசிட்டு கொஞ்சமாக டென்ஷனாக வெளியே போனார். ஆனால் அதுக்கப்புறம் மக்கள் அத்தனை பேருமே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு எம்ஜிஆருக்கான செல்வாக்கு வளர்ந்ததுன்னு சொல்ல முடியும். அதாவது கருணாநிதி அவர்கள் வேறு விதமாக பிளான் பண்ணது, இது வேறு விதமாக அமைஞ்சதுன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கிளை செயலாளர்கள் இருந்து அனைவருமே திமுக இருக்கிற அனைத்து ஒரு முக்கிய உறுப்பினர்களுமே வந்து தன்னுடைய சொத்தை வந்து வெளியிடணும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. இது வந்து கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படுத்தது. யாரை கேட்டு நீங்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விளக்க கடிதம் கேட்டு, இப்படி பண்ணதுனால ஏன் உங்களை கட்சியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் லெட்டருமே ஒன்று அனுப்புகிறாங்க. இந்த ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாகவது எம்ஜிஆருடைய பிம்பம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. காரணம், இங்கே ஊழல் நடைபெற்றதாகவும் இந்த ஊழலை வந்து தைரியமாக கட்சிக்குள்ளேயே வந்து தட்டி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊழலை ஒழித்த நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க எம்ஜிஆருக்கு. அதுக்கப்புறம் 15 அக்டோபர் 1972 எம்ஜிஆர் அவர்களும் கருப்பு சிவப்பு கலந்து ஒரு தாமரை மலர்ந்த ஒரு சின்னத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. மாணவர்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கு நல்ல செல்வாக்கு, அதனால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த போராட்டம் வந்து கருணாநிதி அவர்கள் ஒடுக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு தடியடி நடத்துகிறாங்க. தடியடி நடத்தும்போது பெரியவர் ஒருத்தர் இறக்குறாங்க, 500 மாணவர்கள் மேலே நிறைய அடிபடுறாங்க. இதனால் வந்து எம்ஜிஆரோட செல்வாக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுன்னே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட கைக்கு வந்து சந்திக்கிறாங்க, வெற்றியுமே அடைகிறாங்க. வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் இரட்டை இலை சின்னத்தை வந்து தனதே உரிதாக்கிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அண்ணானுடைய கொள்கையின் காரணமாக அந்த கொடியில் அண்ணானுடைய உருவத்தையும் அதுக்கு மேலே ஒரு இரட்டை இலை சின்னத்தையும் கொண்டு மாநில கட்சியாக வந்து அங்கீகாரம் பெறுறாரு எம்ஜிஆர் அவர்கள்.
அந்த சமயத்தில் கருணாநிதி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த எம்ஜிஆர் வந்து காங்கிரஸோட பி டீம் அப்படின்னே சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதிலும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குற்றச்சாட்டு, தமிழ்நாடு தமிழர்கள் மட்டும்தான் ஆளணும், இந்த மாதிரி வந்து மலையாளிகள் வந்து ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குற்றச்சாட்டுமே வைக்கிறாங்க. அதுவும் இன்னொரு மேடையில் கருணாநிதி அவர்கள் வந்து மீண்டும் நான் தோத்தாலும் வந்து காமராஜர் அவர்கள் தான் வர மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு பேட்டியுமே கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, அவர் வந்து ஒரு மூன்றாவது அணிக்கும் கீழே தான் இருக்கிறாரு எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்குன்றதுக்காக இப்படி சொல்கிறாரு. ஸோ இந்த சமயத்தில் எம்ஜிஆர் பக்கம் கிட்டத்தட்ட 9 MLA 1 MP தான் வந்தாங்க, மீது யாருமே வரல. ஆனால் மீது யார் யாரெல்லாம் ஊழல் செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டை கொண்டு போயிட்டு இந்திரா காந்தி கிட்ட கொடுக்குறாங்க. இந்திரா காந்தி பெரிய அளவுக்கு வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கல. ஆனால் மக்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் ஹீரோவாகவும் கருணாநிதி அவர்கள் வந்து வில்லனாகவும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சித்தரிப்பு உருவாக்கப்பட்டது. ஏன்னா அந்த படம் எல்லாமே வந்து அதை நோக்கி தான் நடித்தார் அப்படின்ற மாதிரியே மக்கள் மத்தியில் பேச ஆரம்பித்தாங்க. 1973 அப்புறம் பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் நடக்குது. இந்த பாண்டிச்சேரியில் ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா 18 பேர் வின் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் இருந்தால் அங்கே வந்து ஆட்சி ஆடலாம். அந்த ஒருத்தரோட ஆட்சி வந்து இந்திரா காந்தி அவர்கள் வின் பண்ணிக்கிறாங்க. காங்கிரஸ் கிட்டே போயிட்டு ஆதரவு கேட்கும்போது, நீங்கள் தமிழ்நாட்டில் இதேமாதிரி இடைத்தேர்தலில் அசோக் லைலானோட ஓனர் இருக்கிறாரு காங்கிரஸ் சார்பாக, நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ஓகே சொல்கிறாங்க, ஆட்சியுமே அமைக்கிறாங்க. பட் 23 நாளுக்கு அப்புறம் அந்த ஆதரவு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது பாண்டிச்சேரி ஆட்சியில். அப்போ வந்து அந்த ஒருத்தர் இருக்கிறாரில் அவர் வந்து விலகிறாரு, ஆட்சி வந்து கவலுது. ஆனால் அவர் வந்து இந்திரா காந்தி எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை. காரணம், இவர் மேலே ஐடி ரைடு வந்துடும், அதனால தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு மிக பரவலாக பேசப்பட்டது. அது மட்டும் இல்லை, 1974 தமிழர்கள் எல்லாமே வந்து தாசி குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்னதாக மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மலையாளிகள் அத்தனை பேர்த்தும் வந்து அடித்து துரத்த ஆரம்பித்தாங்க. எம்ஜிஆர் தியேட்டர் படம் வந்து எங்கெங்கே எந்தெந்த தியேட்டரில் ஓடுது, அந்த அனைத்து தியேட்டரும் வந்து கொளுத்தப்பட்டது. மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கப்பட்டது. அதே சமயத்தில் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டாலுமே மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு பரவலை. 1975 பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி பீரியடில் கருணாநிதி ஆட்சி கலையப்படுது. கலையப்பட்டதுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து இந்திரா காந்திக்கு கிட்டத்தட்ட சப்போர்ட்டிவே இருந்தார். அந்த கலைக்கப்பட்டது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரியும் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அறிக்கை விட்டிருந்தார். 1977 அவர் எமர்ஜென்சி பீரியடு கொண்டு வந்தனால காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதனால் திமுக வந்து ஜனதா கட்சியோட கூட்டணி சேருது. ஆனால் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து காங்கிரஸோட கூட்டணி சேர்கிறாங்க இந்திரா காந்தியோட. இந்தியா ஃபுல்லாக நடக்குது. இந்தியா ஃபுல்லாக நடந்தாலும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 18 சீட்டு ஜெயித்தார் எம்ஜிஆர். மீதி மற்ற இடத்துலலாம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது இந்திரா காந்தி அவர்கள். ஆனால் இங்கே ஜெயித்ததுனால அப்போயே ஜனதா கட்சி தான் வந்து ஆட்சி அமைச்சதுன்னு சொல்ல முடியும். இந்த எதிர்ப்பையும் மீறி இங்கே வந்து எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு பிம்பத்தில் தான் ஜெயித்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே 1977 சட்டமன்ற எலெக்ஷன் வருது. அப்போ வந்து ஒரு காங்கிரஸ் கூட வந்து கூட்டணி வைக்கல. காரணம், இவர் வந்து திமுக வந்து ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறதுனால அவர் அங்கே வைக்கல. கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து நேருக்கு நேராக எதிர்த்து நிற்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்தது. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட 130 தனித்து பெரும்பான்மை கூட்டணி கட்சியோடு சேர்ந்து 140 இடத்துல ஜெயிக்கிறாங்க. ஆட்சியுமே பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் இறக்குற வரைக்கும் வேறு யாருமே ஆட்சிக்கு வர முடியல. மிகப்பெரிய ஒரு பிம்பத்தையும் மிகப்பெரிய ஒரு பேரையும் உருவாக்கினார் எம்ஜிஆர். மக்களின் நாயகன், ஏழைகளின் நாயகன் அப்படின்லாம் சொல்லிட்டு பேர் எடுத்தார். இப்போ மீண்டும் இந்த கட்சி வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி கஷ்டங்கள் அனுபவித்து திரும்பி எப்படி வளர்ச்சி பெற்றது அப்படின்றத அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிடிக்கணும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுத்திர சேனல். நன்றி, வணக்கம்.